51வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. தாவீது உருகி உடைந்து கதறி கண்ணீரோடு தேவனிடத்தில் வைத்த விண்ணப்பமாகிய சங்கீதங்களில் ஒன்றுதான் 51. போன வாரம் இந்த செய்தியை நாம் கொஞ்சம் கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வாரத்திலும் கேட்க போகிறோம். இந்த வாரத்திலும் முடியுமா என்று தெரியவில்லை. கர்த்தர் அனுமதித்தால் அடுத்த வாரமும் இந்த செய்தி தொடங்கும். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். என் வாழ்க்கையில கர்த்தர் விரும்பி பல காரியத்தை செய்ய விரும்புகிறார். என் ஆண்டவருக்கு என்னை குறித்த நினைவுகளில் தீமை கிடையாது, நன்மையே. அப்படி இருந்து வாழ்க்கையில ஏன் தீமைகள் வருகிறது? வாழ்க்கையில ஏன் பிரச்சனைகள் வருகிறது? வாழ்க்கையில ஏன் பிசாசின் போராட்டம், பாவ போராட்டம், பலவிதமான போராட்டங்கள் வருகிறது? அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், மதில் இல்லாததே. 1 பேதுரு 1:5 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சுதந்திரவாளி சுதந்திரிக்கும் வரைக்கும் அவன் காக்கப்பட வேண்டியது மிக 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 அவசியமாயிருக்கிறது. 40வது வயதிலே மோசேயை பார்வோன் கொலை செய்ய வகை தேடினான் என்று யாத்திராகமம் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அறிந்ததும் மோசே என்ன செய்தானா? அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே பார்வோனிடத்து நின்று தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் அங்கே தங்கி வாசிங்க, ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். மீதியான் தேசத்தில் போய் அங்கே தங்கி போய் சில வசனங்கள் எல்லாம் படிக்கும் போது உட்கார்ந்து எழும்பி திரும்பி எகிப்துக்கு வர்றதுக்கு அவருக்கு 40 வருஷம் ஆச்சு. சிலர் சில இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா இனி என்னால எழும்ப முடியாது. பிரதர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல இடம் இருக்கு வாரீங்களா? இப்பதான் வந்து உட்கார்ந்தேன், இனி 2வது சர்வீஸ் முடியறது வர நான் உங்களை சொல்லல. மோசே வந்து உட்கார்ந்தார். மோசே வந்தான்னு போகவிட வேண்டியதானே. சில நேரத்தில் இதுக்குதான் இந்த வேர்ட் எடுத்து, நம்மை காப்பதற்காகவே உட்கார வச்சிருவார். நீ உட்கார். சில நேரத்தில் நம்முடைய வேகத்துக்கு அவர் முட்டு கட்ட போடுவார். உட்கார். அப்படி வேகமா 40 வயசுல வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானா எப்படிங்க இருக்கும்? டிகிரியை கையில வாங்கியாச்சு, சூடோட வாங்குறான் டிகிரிய. சில பிள்ளைங்க பைக் வாங்குறது மாதிரி வண்டி வாங்கணும் தொட, அவன் கூட அப்படி குளிக்க மாட்டான். ஆனா வண்டியை வந்து அந்த சூடோட அப்படி டிகிரியை வாங்கிட்டான். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இங்கே வா உக்காரு. எல்லாம் மறந்து கட்டுறதெல்லாம் மறக்குது. ஏன் உட்கார வைத்தா? உட்கார வைத்தவர் 40 வருடம் கழித்து மோசேய கூப்பிடுறாரு. 3வது அதிகாரம் 10வது வசனத்துல, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பாவோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். ஏன் இதுக்கு முன்னாடி சொல்லாம இப்ப வந்து சொல்ல காரணம் என்ன? 4:19 வாசியுங்கள்.
பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ. மீதியானிலே மோசேயை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ. உன் பிராணனை வாங்க தேடி, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். இறந்து போனார்கள். நமக்கு தெரியாது, என்ன ஆண்டவரே இதை படிக்க வச்சீங்க, என்ன ஆண்டவரே இதை முடிக்க வச்சீங்க, எனக்கு ஆண்டவரே இந்த அழைப்பு தந்திருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவரே இந்த கிஃப்ட் கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவரே பாட்டு தந்துட்டே இருக்கிறீங்க. இப்படி ஒரு நைட்டு நான் சொன்னேன், என பாட்டு வெளியே போக மாட்டேங்குது, நாலு சுவருக்குள்ள இருக்கிற மக்கள் மட்டும்தான் பாடுறாங்க, அதுவும் விரும்பி பாடுறாங்களான்னு தெரியாது, வேற வழி இல்லாம பாடுறாங்க. ஏன்னா நான் தான் வர்ஷிப் நடத்திட்டு இருக்கிறேன், நான் என் பாட்டை தான் அப்ப பாடி மக்களை பாட வைப்பேன், வேற வழியில மக்களும். அப்பதான் ஒரு ராத்திரி இருந்து ரெண்டு வாழையும் போட்டாச்சு. ராத்திரி இருந்து ஆண்டவர், ஏன் நீங்க தான் நம்ம பாட்டு கொடுக்குறீங்க, நீங்க இது கொடுக்குறீங்க, நான் கஷ்டப்படுங்க உக்காரு. தீங்கு நாளில் நான் உன்னை கூடாரத்தில் மறைத்து ஒழித்து வைத்து கண்மலை மேல உயர்த்துவேன். தீங்கு நாளிலே கூடாத மறையிலே ஒழித்து வைத்திரே உம்வேளை அமேன். தீங்கு நாளிலே கூடாத ஒழித்து வைத்திரே உம்வேளைக்காகவே கண்மலை மே பாடிட்டே இருக்கலாம், நேரம் நிக்காது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா, திட்டமுடையவனை பாதுகாக்கிறார். அவனை அழிக்க எது எது பூமியில காணப்படுகிறதோ அவைகள் அழியும் வரை, அவைகள் அழியும் வரை. ஹல்லேலூயா. யாக்கோபு ராஜாவாக, சாரி தாவீது ராஜாவாக அரசாண்டது 40 வருஷம். இன்னைக்கு மெடிடேஷன்ல பேசும்போது அப்படியே அந்த வார்த்தை மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. பெலிஸ்தீன் வந்து நின்றது 40 நாள். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் இஸ்ரவேல பனிஷ் பண்ண ஒரு வருஷத்தை ஒரு நாளை ஒரு வருஷமாக்கி 40 நாளை 40 வருஷமா சுத்த வச்சார். என் ஆண்டவருக்கு சுத்த வைக்கவும் தெரியும். பெலிஸ்தியன் இப்ப 40 நாள் வந்து நிக்கிறான், தாவீத 40 வருஷம் ஆட்சி செய்ய வைத்து சுதந்திரிக்க வைத்தா. ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு என் ஆண்டவர் சுத்தமும் விடுவார், சுதந்திரிக்கவும் செய்வார். ஹல்லேலூயா. நீ ஃபேவரட் ஆயிட்டேன்னா சுதந்திரிக்க வைப்பா, டார்ச்சர் ஆயிட்டேனா சுத்து சுத்து. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவருக்கு ஃபேவரட் ஆயிருங்க. ரீசெண்டா ஒரு வேர்ட் ஆண்டவர் வாயில போட்டு ஒரு நாள் நைட்டு பசங்க கூட ஜெபம் பண்ணும் போது சொல்ல வைத்தார். எங்க போனாலும் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன், லவ்ல ஸ்கோர் பண்ணிருங்க, அப்படி டாப்ல போயிட்டே இருங்க. ஆண்டவரோடு எந்த அளவுக்கு அவர்கிட்ட நெருங்க முடியுமோ நெருங்கி 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 நெருங்கி. இயேசுவே என் நேசரே தோளின் மீலா என் உள்ளம் ஏங்குதே. கிருபையா
மோசே, உன்னை நான் உட்கார வச்சுட்டேன், அப்படியே உட்கார வைப்பேன்னு நினைக்காத. நீ எகிப்துக்கு திரும்பி போ. உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள். எனக்கு என்ன ஒரு, அதாவது எகிப்தை விட்டு இஸ்ரவேலர்கள் அவ்வளவு பேர் போனாங்க, அவ்வளவு பேர் போனவங்களே இருக்க விடாம துரத்தி வந்தான் யாரு, பார்வோன். ஆனா இந்த மோசே போயிட்டான், தேடி வந்தானா, விடல. ஏன்? மதிலுக்குள்ள வைத்திருக்கிறார். மதிலுக்குள்ளே வைத்திருக்கிறார். அத்தனை இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு ஒருத்தன் போன அவனுக்கு இருக்க முடியாது. அவனுக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் அவனுக்கு இருக்க முடியாது. அவன் செத்தாலும் பரவாயில்ல. சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளக்குதுங்க, போயிட்டாங்க இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர் தள்ளி கொண்டு போயிட்டார். பார்வோனை யார் தள்ளினான்? வந்தான் பாத்தீங்களா. அவனுக்கு சாவு நிச்சயம்னு தெரிஞ்சும் வந்து யுத்தத்துக்கு நிக்கிறான். அவன் தலை நசுக்கப்படும் தெரிஞ்சும் வந்து போராடுறான். இதான் எகிப்தியன், இதான் சத்துரு. ஆனா இந்த மோசைய கண்டிலே காட்டலாண்டவர். வெளி பார்வைக்கு என்ன, சும்மா உட்கார்ந்திருக்கிறான், சும்மா உட்கார்ந்திருக்கிறான். இப்ப ஏது ஏது, அதாவது தேவன் உன்னை வெளியே கொண்டு வரும்போது அதான் யோர் டைம், யோர் பீரியட். தேவன் உன்னை வெளியே கொண்டு வரும்போது இந்த வார்த்தைகள், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு, மரியாள், இயேசு குழந்தை, சாஸ்திரிகள் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. சிலர் வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் பிரச்சனை வரும். ஆனா நம்ம புலம்பல், ஆனாலும் அவங்க வந்து என்ன, அது வரைக்கும் நல்லது. ஆமே, எப்பவுமே அதான் ஜோமனும். ஆண்டவரே, யார் வரணுமோ அவங்க தான் வரணும். சிலர் வந்து பார்த்துட்டு போ, அது வரைக்கும் நல்லாதான் இருக்கும். வாங்க, இவங்க வந்து பார்த்துட்டு போனது அந்த வசனம் அப்படிதான் இருக்கும். மத்தேயு 2:13, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்ட ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவ, நீ எழுந்து அன்னையோட யோசேப்புக்கு தூக்கம் போச்சு. சொப்பனத்தில் வர என்ன சொப்ப, ஒருத்தர் சொப்பனம் காண்றாருனாலே எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாரு. வந்து வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துன்னு வாழ்த்திட்டு போனாங்க. அப்படியே படுத்து தூங்கி அப்பட தூதன் வந்து நிற்கிறார், எழும்பு, பிள்ளைய தூக்கிட்டு போ. ஏரோது உன்னை பிள்ளைய கொலை செய்ய வகை தேடுகிறான். அடுத்த வார்த்தை, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு. 19-20 வசனங்களை வாசியுங்கள். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்ட, நீ எழுந்து பிள்ளையையும் அதின் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையை பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போ. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன, ஏன் ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாருன்னா, புரிந்து கொள்ளுங்கள், சுத்தி அவர் பிரச்சனை எல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை டீல் பண்றாருன்னா அது நிச்சயமா சால்வ் ஆகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீங்கு நாளிலே கூடார ஒழித்து வைத்திரே. பிரியமான சபையே, இந்த பாதுகாப்புக்குள்ள நீ இருக்கணும். அதுக்குதான் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ஒரு தேவ பிள்ளையின் பாதுகாப்பின் மதில்களில் ஒன்று என்ன தெரியுமா? எனக்கு ஒண்ணுதான் சொல்ல முடியும். இந்த 51 சங்கீதத்தை தான் ஆவியானவர் தியானிக்க வைத்தார். அதிலே தாவீது ஒரு காரியத்தை கேட்கிறான். அதுதான் 11 உமது சமூகத்தை விட்டு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இரும். இனி நல்ல கவனிக்கணும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதீங்க.
ஆண்டவரே இவ்வளவு நாள் சேஃபா இருந்தது உங்க பிரசன்ஸ்ல தான். தேவனுடைய சமூகம் என்பது என்ன தெரியுமா? ஆண்டவர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது, ஆனா நம்மளால நல்ல ஃபீல் பண்ண முடியும். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் இருக்கிறதான் தேவ சமூகம். நம்ம இந்த சர்ச்சைன்னு கட்டி இதுக்குள்ள வர, இதுக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னா இது சபையே தவிர இது அவர் சமூகமாய் இருக்காது. அதனாலதான் ஏதேனிலே அவர் சமூகத்திலிருந்து விலகி போனார்கள் என்று ஆதாம் ஏவாளை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேனுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா பிரசன்ஸ்ல இல்ல. கிறிஸ்தவர்களா இருப்போம், கிறிஸ்துவுக்குள் இருக்க மாட்டோம். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிராதீங்க, அதுதான் என் பாதுகாப்பு. சமூகத்தில் ஏன் அந்த பாதுகாப்பை அனுதினமும் அனுபவித்தவன் தான் தாவீது. எதிரிகள் பெருகி இருக்கும் போது படுத்து தூங்குறாரு, சத்துரு சூழ வரும்போது. நீங்க 1 சாமுவேல் 26 அதிகாரம் நீங்க 1 முதல் பாத்தீங்கன்னா, சவுல்ட வந்து சீப்புறார் சொல்றாங்க. நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க, டைம் இல்லாததுனால. தாவீது அகிலா மேட்டில் ஒளித்து கொண்டிருக்கிறாங்கிறாங்க. உடனே 2வது வசனத்தை பாருங்க, சவுல் 3000 பேரோடு கூட போகிறான். எத்தனை பேரு? சத்தமா சொல்லுங்க. 3000 பேரோடு போகிறான். இனி 12வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு. எதை எடுக்கிறான்? செம்பு எடுத்த சவுண்ட் கேட்குமா கேட்காதா? அதுவும் எங்க வச்சிருக்கிறான்? தலை பக்கத்துல. நம்ம அலாரத்தை எங்க வச்சிருப்போம்? சவுலுக்கு அலாரமே செம்பு தான். உடனே ஓ, அதை அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த காலத்துல செம்புல எல்லாம் அலாரம் வச்சிருந்தான். செம்ப எப்படி எடுத்தாலும் சவுண்ட் வரும், அதுவும் தண்ணீர் செம்பு. அதுல தண்ணீர் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஈட்டி எடுக்கிறான் தலைமாட்டில, தலை பக்கத்துல. எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனான். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால். இதுதான் பாதுகாப்பு. இப்படி காக்கப்பட்டவன் தான் தாவீது. நான் காக்கப்பட்டது எனக்கு வீடு இருக்கிறதுனால அல்ல, நான் காக்கப்பட்டது நான் மாஸ்க் போட்டதுனால் அல்ல, நான் காக்கப்பட்டது டோர்ல 3 லாக் போட்டதுனால் அல்ல. என்னுடைய பாதுகாப்பின் மதிலே உங்க சமூகம் ஆண்டவரே. எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதை இறங்கி வந்தே உன் தகப்பனான், உன் தகப்பன். ஒரு தேவ பிள்ளை எப்பவுமே உள்ளே அழைத்து, அதாவது இந்த பிரசனத்துல டெய்லி என்றாகணும். டெய்லி ஒரு சண்டே வந்துட்டு என்ன அப்படி உள்ள கூட்டிட்டோம். எவ்ரிடே அந்த பிரசன்ஸ் கட் ஆயிட்டுன்னா அதுதான் ஃபீல் பண்றாரு தாவீது. தள்ளிராதீங்கப்பா, நீங்க உங்க சமூகத்தை விட்டு தள்ளிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் இந்த தாவீது இருக்க மாட்டான்பா. 3000 பேரும் எழும்பலையாங்க, 3000 பேரும் தூக்கிட்டு இருக்க. அதுவும் செம்பு தலை மாட்டுல இருந்து எடுக்கிறான், தலை பக்கத்துல போய். இதுதான் தேவ சமூகம். உனக்கு மதிலா இருந்தால், ஹல்லேலூயா, உன்னை விழுங்க விழித்திருக்கிற எதிரி உன் பக்கத்தில் வரும்போது தூங்கிடுவோம். ஆமென்.
அதுவும் அயர்ந்த நித்திரை, சொம்பு போனது கூட தெரியல. காலையில தேடி இருப்பாங்க, ஒரு தேவ பிள்ளையின் பாது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இருக்கும். சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டவன் சவுல், சமூகத்தில் இருக்கும் வரைக்கும் பெலிஸ்தியனுக்கு அவன் கண்ணியா இருந்தான். சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டதும் பெலிஸ்தியன் அம்பு அவனை பிளந்தது. அதனாலதான் மோசே சொல்றார், உம்முடைய சமூகம் எங்களோட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எங்க பாதுகாப்பே உங்க சமூகம்தான். உங்க சமூகம், அன்பான வா பிள்ளைங்க இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க முதியவர்கள் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நித்தம் அவருடைய சமூகத்தை நாடுங்கள். அவங்க அவர் கூட இருக்கிறத அனுபவித்து அறிய அனுதினமும் ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. அப்ப கூட இருக்கிறீங்களப்பா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இது அவர் ஃபீல் பண்ணதுனாலதான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது கூட பயம் இல்லை. நடந்தார் அவர், நடந்தார் மரண இருளின் பள்ளத்து, அவர் நடக்கிறார் யுத்த களத்துல, ஃப்ரண்ட்ல தானே ஓடுறான். அவனுக்கு நன்றாய் தெரியும், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே வந்தாலும் நான் இதிலே நம்பிக்கையாயிருப்பேன் என்று சங்கீதம் 27 தாவீது சொல்லுகிறான். தேவ சமூகத்தை நாடணும். மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 8:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின், நான் சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க, ஆமானின் வீட்டை ராஜாத்தியாக எஸ்தருக்கு கொடுத்தான், மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் அவன் எங்க இருந்தான் தெரியுமா? 2:3 2:21, 3:3, 4:2, 5:9, 6:10 இந்த வசனங்களிலெல்லாம் அவன் வாசல்ல தான் இருந்தான். எங்க வரல, உள்ள வரல. ராஜ சமூகத்துக்கும் மொர்தெகாய்க்கும் இடையே இருக்கிற கேப்ப ஆமான் யூஸ் பண்றான். அவர் காலில் கிளம்பி வந்துருவார், வாசல்ல உட்காருவார், போவார், உட்காருவார், போவார். ஆனா இந்த மொர்தெகாய், நான் உள்ள என்றாகணும், நான் சரித்திரத்துக்குள் போகவில்லை, ஆவியானவர் காண்பித்து கற்றுத்தந்த காரியத்தை மட்டும் சொல்றேன், உள்ள என்றாகணும்னா நாமானோடு போராடிட்டே இருக்கணும். என்ன எது ராஜ சமூகத்துல கொண்டு போய் விட தடைப்படுகிறதோ அதோடு நாம் போராடிட்டே இருக்கணும். அதோடு நான் போராடிட்டே இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த போராட்டத்தில் உள்ளே இருக்கிற ராஜா ஒரு நாள் இணைவார். 3:4 போராட்டத்தில் மொர்தெகாய் மட்டும் நிற்கிறான், 4:4 மொர்தெகாய் மட்டும் நிற்கிறான், 5:5 மொர்தெகாய் மட்டும் நிற்கிறான், 6:6 மொர்தெகாய் மட்டும் நிற்கிறான், 7:7 ராஜா உக்கிரம் நிறைந்தவனானா. தேவ பிள்ளைகளே, போராடிட்டே இருக்கணும், காம்ப்ரமைஸ் ஆயிரவே கூடாது. போதுமா சர்ச்சில் மட்டும் இருந்தா போதுமா? சமூகத்துக்கு வந்தேன், சர்ச்சுக்கு போனேன், உட்காந்தேன், நல்ல தூங்கினேன், போனேன், எடுத்தேன், இல்லை வாசல்ல, இல்லை ராஜா கொடுத்த அந்த வெகுமதிகள்லாம் வாங்கினால, ராஜா குதிரையில டிராவல் பண்ணால போதுமா உனக்கு? ஒரு நாள் நான் உள்ள இருப்பேன், ஒரு நாள் நான் உள்ள இருப்பேன். அவர் சமூகத்தில், அவருக்கு முன்பாக, அவர் பாதத்தில் அமர்ந்து அவரையே பார்த்துட்டு போராடு. உன எது நெருங்க உடல்ல அதோடு நீ போராடணும், அதோடு நீ போராடு. நீ போராடினால் எஸ்தர் 7:10 சொல்லப்பட்டிருக்கிறது, 7:10, 8:1 சேர்த்து வாசிங்க. அப்படியே ஆயுத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டு, ஆமானையே
அடுத்த வார்த்தை, அப்பொழுது ராஜாவின் உக்கரம் தணிந்தது. தணிந்தது சத்தமா சொல்லுங்க. அடுத்த வார்த்தை, அன்றைய தினம். இன்றைய தினம் ராஜாவின் உக்கரம். ராஜாக்கு உக்கரம் எப்ப தணியும் தெரியுமா? ஒன்னு, அவர் சமூகத்தில் எது வர விடலையோ அத இல்லாம ஆக்குனதுக்கு அப்புறம் தான் ராஜாவின் உக்கரம் தணியும். அதை இல்லாமக்க என்ன செய்யணும்? நீ போராடு. நீ எந்த பக்கம் நிக்கிற? போதுமா? வாசல் என்ன போதுமா? டெய்லி ஒரு அதிகாரம் படிச்சு அஞ்சு நிமிஷம் ஜோமன்ட்டு போனா போதுமா? எனக்கு அநேகருக்கு போதும், ஏதோ ஒரு வசனம் படிச்சா ஏதோ இவங்களே பைபிள் மொழிபெயர்த்து எழுதுற மாதிரி ஒரு ஃபீல். இவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணி மனசுல பெரிய சீகன் பார்க்க நினைப்போம். இன்னைக்கு எழுதி எழுதி கை வலிக்க. என் ஸ்கூல்ல இம்போஷன் எழுதும் போது வலிக்கல. போதுமா? இன்னைக்கு நிறைய இருக்கு. போதும். லீபனோனின் விறகு அவருடைய அக்கினிக்கு பத்தலையா. கடந்த நாள்ல அந்த வசனத்தை படிக்கும் போது ஆவியான ஒரு இடைபட ஆரம்பித்தார். ஏன் லீபனோன் இன்னும் செழிக்கல? ஆக்சுவலா அதெல்லாம் தான் பேசணும்னு வந்தேன். பரிசுத்த ஆவியானவர் இத பேசு. லீபனோனின் விறகு அவருடைய அந்த பலிக்கு பத்தல. ஆராதனை பத்தல. எனக்கு உன் ஜெபம் பத்தல. நீ கொஞ்சம் கேட்டுட்டு நீ கொஞ்சம் அப்படி நெருங்கிட்டு, ஏ உனக்கு என் ரத்தம் பத்தலன்னு இருந்த கொஞ்சத்தையே நான் தந்துட்டேன். நீ ஒரு அஞ்சு நிமிஷம் பிரைஸ் பண்ணிட்டு ஏதோ சாதிச்ச மாதிரி போய் உட்கார்ந்து இருக்கிற பாரு, எனக்கு அது ஒரு மாதிரி வருதுங்கிற. முன்னாடி போய் நிக்கிறோம். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாத்தீங்களா, ராஜ சமூகத்துல மோர்தெக்காய பத்தி பேசிட்டு இருக்கும் போதே ஆமன் உள்ள வந்துட்டான். ஆமன் தந்திரத்தை பாருங்க. வேணா நான் வாங்கி அவன்கிட்ட கொடுக்கறேன், அவன் வந்து வாங்கக்கூடாது. நமக்கு கேப் இருக்க இருக்க சில நேரத்துல யார் கையில கொடுத்து விடுவார்னே நமக்கு தெரியாது. ஆமே. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். இவர் பாருங்க, இப்பொழுது ராஜ சமூகத்தில் வருகிறான். என்னை மிகவும் கலப்படுத்தின வார்த்தை, அவன் தனக்கு 8:1, அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். அது வரைக்கும் தெரியாது. எஸ்தர் மோர்தெக்கா எல்லாம் நல்ல ரிலேட்டிவ்ஸ் தான், பட் வெளியே உள்ள இருக்கிறது வரைக்கும் உறவு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அவர் அப்பா, நம்ம பிள்ளைங்க தான். ஆனா உள்ள வராம இந்த உறவுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இளையகுமாரனுக்கு ஒரு அப்பா உண்டு. அவருக்கு பிள்ளை தான் இவன், இவனுக்கு அப்பா தான் அவர். ஆனா உள்ள வராம அந்த நான் அது எங்க அப்பா ஒரு யூசம் கிடையாது. அவர் யார் தெரியுமா? எங்க அப்பா. தவிடு கூட கிடைக்காது. நம்ம தள்ளி போய் நின்று நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, ஐயோ பாம்பு, இப்படிதானே நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு, இப்படிதானே போயிட்டு இருக்கு. ஏன் ஆமே நம்முடைய வாழ்க்கை இப்படிதானே ஓடிட்டு இருக்கு? உறவு இருக்கு. அரண்மனை வாசல் இருக்கிறது வரைக்கும் உள்ள இந்த உறவு கொண்டு அடப்படவில்லை. ஹல்லேலூயா. உதவாத எண்ணில் நீர் எல்லாமே பொழுது இடியாதே.
வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற எப்ப அவளை அது வரைக்கும் என்ன என்ன அவளை அவளை என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த நேசர் மேல சாஞ்சதும் உறவுக்குள்ள நீ ஆண்டவரே எனக்கு எனக்கும் உமக்கும் இடையில் எதுவுமே வந்துடக்கூடாது. I love you Jesus. I love you Jesus. Amen. அவருடைய சமூகத்தான் பாதுகாப்பு. அங்கே அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. சமூகத்தில் இருக்கிறவனிடத்தில் அதிகாரங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமான் கையில் இருந்த கொடுக்கப்பட்ட அந்த மோதிரம் பறித்து இவன் கையில் கொடுக்கப்படுகிறது. ஒரு தேவ பிள்ளையின் மிகப்பெரிய பலனும் பாதுகாப்பும் தேவ சமூகம் தான். சீமேயி என்கிறவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவை கற்களை எறிந்து தூஷித்தவன், கொலை செய்யப்பட வேண்டியவன். ஆனால் அவன் ராஜா காலில் விழுந்ததுனால ராஜா அவனை கொலை செய்யலை. சாலமோன்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிட்டார். சாலமோன் ஒரு கண்டிஷன் போடுகிறார். ஒன்று ராஜாக்கள் 2:36 வாசியுங்கள். 1 Kings 2:36. நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கேதானே குடியிரு. நீ வெளியே போனா செத்துருவ. நீ சமூகத்தில் இருந்தா நீ வாழ்ந்துட்டே இருக்கலாம், எவ்வளவு நாள் வாழலாம். இதை கேட்டது அவன் என்ன சொல்லுகிறான், 38 எல்லாரும் சொல்லுங்க, சமூகத்தில் இருந்து வாழ்வது நல்லது. தேவ பிரசன்னத்தை அனுபவித்ததும் பேதுரு கேட்ட காரியம் என்ன தெரியுமா, இங்கே இருப்பது. மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம், பேதுருவே உனக்கு கூடாரம், உங்க சமூகம், உங்க பிரசனம், அதுதான் எனக்கு கூடாரம். அது நல்ல வார்த்தை. என் ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியான் செய்வேன் என்று சொல்லி சீமேயி அநேக நாள் எருசலேமிலே குடியிருந்தான். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 3 சென்றபோது. இப்போ என்ன நடக்குதுன்னா 3 பிரச்சனை இல்லை. நான் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட தான் டச் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். அதனால அந்த கண்ணோட்டத்திலே தான் நீங்க கேட்கணும். சீமைட்டிலிருந்து 2 வேலைக்காரங்க ஓடி போறாங்க. நல்ல கவனமா கேளுங்க, பிரச்சனத்தில் தரித்திருந்தாதான் போக வேண்டியது நம்மளை விட்டு போகும். ஆமே. ஒரே நாளில் வந்து ஜோம் பண்ணி ஒப்பு கொடுக்குறவன் கை தூக்குங்க, கை தூக்கியாச்சு, ஆமே, கையை போட்டாச்சு, பொய்யாச்சு, திருப்பி அதே காரியம். சில காரியங்கள் நம்மை விட்டு விலகணும்னா பிரசனத்தில் தரித்திருக்கணும். இன்று காலையில் ஆவியானவர் கற்றுத்தந்த வார்த்தை இது. பிரசனத்தில் தரித்திருக்கணும். போக வேண்டியதெல்லாம் போகும். சில ஐயோ இது என்ன, இது என்ன விட்டு போக மாட்டேங்குது, இது இதை விட முடியலை. நீ சமூகத்திலே இரு, அது ஓடும், அது ஓடிடும். ஆமே. ஹல்லேலூயா. இயேசு சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட அநேகருக்குள்ளிருந்து பிசாசு எல்லாம் சத்தம் போட்டுட்டு ஓடிட்டு. சில இந்த ஐயோ இந்த பாவத்தை என்ன விட முடியல, உட்காரு வந்து சமூகத்தில் உட்காரு. அதனால தான் அந்த கிருபாசனத்தண்டேவா வந்து உட்காரு. ஒரு நாள் ஓடும். ஓடினதும் நீ என்ன செய்யணும் தெரியுமா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆனால் இவன் என்ன பண்ணதுன ஓடுறதுக்கு பின்னாடி ஓடுறான். இங்கேதான் பிரச்சனை. சிலதை கருத்து ஒன்றை விட்டு விளக்கும் போது நீ ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கணும். நீ ஓடுனதுக்கு பின்னாடி ஓடுற பாரு, அங்கே தான் ஓட்ட முடியும். இந்த சீமை அதுக்கு பின்னாடி ஓடுறான். இந்த நியூஸ் சாலமோனுக்கு வருகிறது. அதுவரை பாதுகாப்பாக இருந்தவனுடைய மதில் இடிக்கப்படுகிறது. அற்ப காரியத்துக்காக எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, அவர் சமூகத்தில் இருப்பது. அவருடையவனாய் அவருக்குள் இருப்பதே இந்த பூமியிலே நாம் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம்.
மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் யார் தெரியுமா? அவருடையவனாய் அவருக்குள் இருக்கிறவன். என் அவனை தான் பரலோகத்தின் தூதர்கள் அப்படி பார்ப்பாங்களாம். ஹல்லேலூயா. எனவேதான் 137வது சங்கீதம் 6வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் அப்படிங்கிறான். இது ஒரு சாட்டர்டே பேசணும், அதனால அதை ரொம்ப டீட்டெயிலா பேசல, ஆனாலும் டச் பண்ண விரும்புறேன். இருந்து பாபிலோனியர் என்ன பண்ணாங்க, வந்து ஜனங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு போய் பாபிலோன்ல வச்சிட்டாங்க. அன்னைக்கு எகிப்து அடிமைத்தனத்தில் இருந்தாங்களே, அதே மாதிரி இன்னொரு வருஷம். இப்ப இவங்க அங்க உட்காந்துருந்து ஓன்னு அழுறாங்க. அந்த 1வது வசனத்தில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். ஓன்னு அழுறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு பாட்டே வரல, சொல்றாங்க, எருசலேமை என் முக்கியமான சீஃபஸ்ட் ஜாய், என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாம போன. எது உங்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி? உங்க முக்கியமான மகிழ்ச்சி எது? என்ன 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 பிரதர் உங்க முக்கியமான மகிழ்ச்சி எது? சும்மா சொல்லுங்க. பிரதர் பிசினஸ் பண்றீங்க, எதில் சந்தோஷப்படுவீங்க? நஷ்டத்திலே லாபத்திலையா? லாபத்தில். அது சந்தோஷம் தானே? பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்துகிட்டு வராங்க, சந்தோஷப்படுவோமா இல்லையா? சந்தோஷப்படுவோம் நம்ம பிள்ளைங்க வந்தா. ஆமாம், ஏன்னா பிள்ளைங்க மார்க் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொன்னால் சிலர் எங்கே வந்தா, நானும் படிக்க வச்சுட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நமக்குன்னு சில முக்கியமான சந்தோஷம் இருக்குல்ல, அதிலும் அதிகமாய் இந்த பாபிலோன்ல கூட்டிட்டு போனாங்களே, எகிப்தியரை மாதிரி அடிமைப்படுத்தல, பாபிலோன்ல கொண்டு போய் நல்ல வேலையில வச்சிருந்தாங்க. தானியல் எங்க வச்சிருந்தாங்க? இப்போ எக்ஸாம்பிள் அது அன்னைக்கு சொன்னேன், திடீர்னு அமெரிக்காலேருந்து வராங்க, இங்க இருக்கிற வாலிபர்கள் 10 பேரை கடத்தி கொண்டு போய் அங்க இருக்கிற ஐபிஎம் மைக்ரோசாப்ட் கம்பெனில எல்லாம் 15 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு வைக்கிறாங்க. அங்க இருந்து அவன் அழுவானா, இந்தியாவை நினைச்சு அழுவானா? டே, உன் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது, அந்த பாட்டை வேற எங்கேயாவது போய் பாடு. இப்படிதான், இதுதான் பாபிலோன்ல நடக்குது. அதுதான் பாபிலோனிற்கு புரியல, டேய் நீ எருசலேம்ல கஞ்சிக்கு வழி இல்லாம இருந்த, இங்க ராஜ போஜனம் கொடுக்கும் போது நீ சிரிச்சிட்டு இருக்க, இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிப்பா, நீ தான் நல்லா பாடுவியே, இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசினா. எனக்கு நீ சொல்றீங்கல்ல, இந்த வேலை, இந்த பணம், இந்த பதவி, இதெல்லாம் சந்தோஷம் இல்ல, இதை விட எனக்கு முக்கியமான சந்தோஷம் உண்டு, அவர் சமூகம். என் முக்கியமான சந்தோஷத்திலும் அதிகமாய் நான் நினையாம போனேன். இன்னைக்கு எது அநேகருக்கு சமூகத்தை விட பல காரியம் முக்கியமா இருக்கிறதுனாலதான் சண்டே ஆராதனைக்கு வரதே கஷ்டப்பட்டு தான் வராங்க. சண்டே ஆராதனை போவோம், 2 பாட்டு முடியட்டும், 3 பாட்டு முடியட்டும், பரலோக வாசல் அடைபடட்டும். சிலர் பாட்டு முடிஞ்சிட்டு சர்ச்சுக்கு போலான்னு பிளான் பண்றாங்க. பரலோகத்தில் பாட்டு முடியாது, எப்படி போவீங்க? அங்க 3 பாட்டு பாடிட்டு ராவட்டன உட்கார மாட்டாரு, அவர் பாடிட்டே இருப்பார். என்ன பண்ணுவீங்க? அங்க பாட்டு. அடுத்து இப்பொழுது செய்தி வேலை, அங்க செய்தியும் கிடையாது. ஆண்டவர், நான் ஒரு 7 பாயிண்ட் ஓடிடு, அதுல உட்காந்து பாடு. ஆமே, நாங்கள் செய்தி மட்டும், செய்தி இங்க கேட்கலாம், அங்க போய் நல்லா பாடலாம். அங்க பாட்டுலாம் முடியாது, பாட்டு முடியாது, வெளியே நிற்க என்ன, பாட்டு முடிச்சுட்டு வரலாம். சரி மகனே, அங்கேயே இல்லை, அங்கேயே உன் கம்பெனிக்கு இன்னொருத்த வருவான் பாரு. ஆமா, முக்கியமான சந்தோஷம். இவர்கள் அழுதது
உலக காரியங்களுக்காக அல்ல, உன் வாழ்க்கையில தேவ சமூக நஷ்டம் நீ ஆள ஆரம்பிக்கணும். அதுதான் போராட்டம், அதுதான் நான் எப்படி போராட நீ ஆளணும் தேவ சமூகத்துல. அப்பா யோபு சொன்னானே அந்த முந்தின சீர், அந்த ரகசிய செயல் கூடாரத்துக்கு மேல அவருடைய தீபம் என் தலையின் மேல பிரகாசித்தது, எனக்கு தெரியும் அவர் இருந்தார். இப்போ எனக்கு தேவ சமூகம் அனுதினமும் அனுதினமும் கூடவே வாங்கப்பா, என் கூட இருங்க என் அன்பு இயேசுப்பா. இதுதாங்க வந்துருங்கப்பா, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறேன்பா அப்படி பார்த்துட்டு விட்டுறாதீங்க. நம்ம அந்த உறவாடிட்டே இருக்கணுங்க. இந்த உறவாடிட்டு இருக்கிறவங்களுக்கு டைம் வந்து ஒரு மேட்டரா தெரியாது, நீங்க பழகி பாருங்க. நீங்க இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் உங்க மனசு அங்க பேசும். சில நேரத்தில் நம்ம மாம்சீகமாக சில காரியங்கள் வெளியே வந்தோன்னே நம்ம இருதை அடிக்கும். ஆண்டவர் அந்த அந்த கான்வர்சேஷன்ல இருந்தோம், அவர் கரெக்ட் பண்ணுகிறவர். அழுகையா வருதுப்பா, அழுகையா வருது. ஏண்டா உனக்கு நான் நல்ல வேலை தரலையா, இருந்தாலும் இப்போ எனக்கு உட்கார முடியலையே. அன்னைக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்து அந்த ரெண்டாவது வசனத்தை வாசிங்க, 37:2. அதின் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். சரின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃப்ரீ டைம்ல பாடலாம்னு உட்காந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தா இவங்களுக்கு வாசிக்க முடியல. அப்படியே செடி மேல இன்ஸ்ட்ருமெண்ட வச்சுட்டு அப்படியே இருக்கிறாங்க. அந்த எருசலேம் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானே, மணவாளரே உம்மை. பகல் நேர பாடல், பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. சொல்லுங்க மேலான சந்தோஷம், மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் நாள் மகிழ்ச்சி மகுடம் மணவாளனே. அதாவது சமூகத்துக்குள்ள என்றாகணும்னா நீ போராடணும், நீ போராடணும்னா இதுதான் உன்னுடைய முக்கிய சந்தோஷமா நினைக்கணும். இல்லைன்னா காம்ப்ரமைஸ் ஆயிரும். என்ன நடக்கும், ஆரம்பத்தில் மோர்தேக்காய் வணங்கல, வணங்க மாட்டேன் வணங்க மாட்டேன். இப்போ மோர்தேக்காய்க்கு நியூஸ் வருது, எஸ்தரே விருந்து கொடுக்குறாங்க. அப்படியா, அப்படி எஸ்தர் யாரு, சொந்தம், அவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க. அப்படியா, ஓ நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ. இப்போ ஆமான் வெளியே வரும்போது மோர்தேக்காய்ல இப்படி சிரிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும், நம்ம ஆரம்பத்தில் கொண்டிருந்த வைராக்கியம் நிறைய காரியத்தில் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு, நம்ம உறவுகளுக்காக, நம்ம சொந்தக்காரங்களுக்காக, அவங்களுக்காக, இவங்களுக்காக சொல்லி 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 நேற்று வர ஆமான், இப்போ ஆமான் கூட தான் குதிரையில் போகிறது. இல்லை எஸ்தர் இல்லை, எஸ்தருக்கு அப்பாவே போனான். ஏ ஆமானே, ஆமான் தேவ சமூகத்தில் வந்து நின்றான் என்று இருக்குல்ல, சாரி யார், சாத்தான், சாத்தானே நீயே போய் நிற்கிறியா, தள்ளப்பட்டவன் நீ, நான் எடுக்கப்பட்டவன், நான் வந்து நிற்பேன், என் அப்பா சமூகத்தில் வந்து நிற்பேன். உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் என் உதடு, என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள். உன் சமூகம் மேலானது, சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. போராட காரணம் என்ன, எனக்கு இதுதான் முக்கியமான சந்தோஷம்.
சில பிள்ளைங்க எல்லாம் போராடுவாங்க பாருங்க. பிரசன்னத்தை அனுபவிக்கணும். பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறோம்ல, அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கறோமா? இல்ல, பிள்ளைங்க வாங்கி வச்சுட்டு சாப்பிட தெரியாம வச்சிட்டு இருக்கிறாங்களா? இல்ல, எங்க பிள்ளைங்கெல்லாம் எவ்வளவு ஐஸ்கிரீம் குடிச்சாலும் இப்ப வாங்கி கொடுங்க, இதுவரை ஐஸ்கிரீம் பார்க்காதது போலவே சாப்பிடுவாங்க. சில பெற்றோர் உண்டு, பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க. சில டைம் வாங்கி கொடுக்கறாங்கன்னா அதன் அர்த்தம் அவங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு அர்த்தம். சரி போய் வாங்கு, வாங்குறதா வாங்க, ரெண்டா வாங்கு. அந்த பிள்ளைங்க எங்க நம்ம ஐஸ்கிரீம் வச்சுட்டு, ஐயோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மறந்துட்டேன், முதல்ல என்ன ஸ்தோத்திரம் பண்ணணுமா, அலிலியா சொல்லணுமா? இல்ல இல்ல, அது பார்த்ததும் இப்படி அனுபவிக்கணுங்க பிரச்சனத்தை. நேரம் வந்துட்டு அந்த அந்த ஸ்தோத்திர புக்கங்க, ஸ்தோத்திர புக்கங்க, ஸ்தோத்திர புக்கங்க எடுத்து, என்ன வளரலையே சபே, நீ என்னைக்கு உள்ள வர போற, என்னைக்கு முத்தமிட போற, என்னைக்கு மார்பில் சாய போற, என்னைக்கு தோள்ள சாய போற? நீ வளர்ச்சி நீ பார்த்துட்டு இருக்கல, இதுதான் வளர்ச்சி. பிராகாரத்தில் அந்த பலி, இந்த பலி, அந்த பலி செலுத்து, உள்ள வந்துட்ட. என்ன தோணுது? பாதத்தில் விழுந்தாலும் தோணு வந்தாள், வேற யாருக்கும் தோணல, சீமோனுக்கு தோணல, சீஷர்களுக்கு தோணல. தப்பு வைக்கப்பட்டவள் அவ வந்து கேட்கல, கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிடம் அளவா கேட்கல. அவரை பார்த்ததும் பாதத்துல பொத்துன்னு விழுந்துட்டான், அழுறா கண்ணீரால. அடுத்து தலைமுடி அடிச்சு கேட்டாளாவா? தொடச்சா? அடுத்து அப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்கிறான், கேட்டாளாவா? ஏன், எனக்கு இந்த சந்தோஷம்தான் முக்கியமான. இதை பண்ணிட்டு இருக்கும் போது அவர் இப்படி இருந்து ரசிக்கிறாருங்க. என் ஆண்டவர் ரசிக்க வை சமய, என் தேவனை ரசிக்க வை சமய. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம பர்சனல் லைஃப்ல இப்பொழுது சர்ச்சில் நம்ம வேற வழியில் 300வது பாடலை பாடுவோம், பாடுவோம். எழுந்து உறவுக்குள்ள வேறங்க, அது வேற. இதை மட்டும் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேனா, கோடி கொடுத்தாலும் சமூகம் உட்கார்ந்து அழுவ, நீ உட்கார்ந்து அழுவ. கிண்ணறங்கள்லாம் தூக்கி வச்சுட்டு ஓட அழ ஆரம்பிச்சிட்டோம். சமூகம் என்னோடு மதர கர சமூகம் மேல. அப்படி சொல்றவங்க மட்டவங்க வலது கரத்தை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, உன் சமூகம் எனக்கு மேலானது. நீர் எனக்கு துணையாய், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அக மகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா, உம் நிழலில் அக மகிழ். சொல்ல விரும்புறவங்க வலது கையை உயர்த்தி, இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டு தாங்குதையா உமது கர. இறுதி வரை உறுதியுடன் பற்றி கொண்டு தாங்குதையா உமது. இப்ப சொல்லுங்க எல்லாரும், என்னுதடே என்னுதடே ஜீவனுள்ள Oh, my God.
உன் சமுகம் மேலானது. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. சில சிறு பிள்ளைகள் இயேசு கிட்ட ஓடி வரும்போது சீஷர்கள் தடுக்கிறாங்க. ஏய், ஆர்டர் படி வா, வரிசைப்படி வா. இந்த லவ்ல வரிசை எல்லாம் கிடையாது. ஆண்டவரே தடுக்காத சொல்லிட்டு தடுத்தவனை பார்த்து சொல்ல, அவனை மாதிரி மாறலன்னா பரலோகத்துக்கு வரமாட்டேன். அவ உள்ள வாரா எதாவது கேட்டாளா, இத்தனை பேர் என்ன நினைப்பாங்கன்னு அவ கொஞ்சம் யோசித்தாளா. அவன் நினைவில் இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், அவர் செய்தது மட்டும்தான். அவர் செய்தது, அவர் என்ன செய்தார் தெரியுமா? எல்லாரும் இருக்கும்போது அவர் தரையில பார்த்து எழுதினார். ஒருவரும் இல்லாமல் நான் நின்ற போது அவர் என்ன பார்த்தார்? இப்படி பார்க்கிறார். இந்த பார்வை தான் உம்மழகான கண்கள் என்னை கண்டதால் முடிந்ததென்று. உலக பார்வையில் இந்த பாவத்தில் ஒரு ஸ்திரீ பிடிக்கப்பட்டால் அல்லவா, அவளை கம்பேர் பண்ணும் போது அங்க இருக்கிற எல்லாருமே அவளை விட நல்லவங்க. உலக பார்வையில் அவளை விட தகுதியானவங்க. அத்தனை பேரையும் அவர் பார்க்க விரும்பாமல் தரையை பார்த்தார். உலகம் பார்க்க விரும்பாதவளை அவர் இப்படியே ஏறெடுத்து, ஏமா உன்னை யாரும் குற்றவாளியா தீக்கலையா அப்படின்னு கேட்கிறார். இல்லாண்டவரே, நானும் குற்றவாளியா தீக்க மாட்டேன், நீ போ, இனி பாவம் செய்யாத. அவ திரும்பி போகும்போது அவர் செஞ்சதே நினைக்கிறா. நினைச்சு 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 இப்ப எல்லாம் சந்தோஷம். நேற்று வரை அவளுக்கு பாவம் தான் சந்தோஷமா இருந்துச்சு, இப்பொழுது அவளுக்கு எல்லா சந்தோஷத்திலும் இது முக்கியமான சந்தோஷம் ஆயிட்டு. அவளுக்கு நியூஸ் வருது, அந்த பரிசேயன் சீமோன் வீட்டில் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். ஓடி போய் பெல் அடிக்கல, ரிக்வஸ்ட் எழுதி கொடுக்கல. அவருக்கு பின்னாக வந்து இப்படி 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 வந்திருப்பான். பைபிள் அப்படியே பின்னாடி வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து இப்படி வரும்போது எல்லாரும் பார்த்து வாசல்ல இருந்து, ஏன்னா ஏசு இருக்கிற இடத்துல பெரிய கூட்டம் இருக்கும். இப்படியே பார்த்துருப்பாங்க, இப்படியே வந்து 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 ஏசு என்ன பண்ணுறாரு பார்த்து 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 அப்படி மெதுவாக பாதத்தில் அப்படி உட்காடுறான். கிட்ட வர 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 உள்ளே இருக்கிற அழுகை வெளியே வர ஆரம்பிச்சிட்டு, இந்த பிரசனத்தில் நெருங்க 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 நெருங்க. ஏன்னா அவர் தேற்றரவாளன் அல்லவா, அழுதுருவோம் அழுதுருவோம் கிட்ட வர 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 வர. அவள் அழுதுட்டே ஓடி வரல, அழுதுட்டே ஓடி வந்த என்ன பிரச்சனைமான்னு கேட்டுருவாங்க. இந்த அழுகை வேற, இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது இது நேசம் பொங்கி நேர அவ பாதத்தில் உட்காந்து அழுறா அழுறா. அவர் அப்படி சாப்பாடை வச்சுட்டு, நம்ம எல்லாம் சாப்பாடுக்கு முன்னாடி இருந்தா யார் அழுதா என்ன, யாரு சிரிச்சா என்ன, இவர் அதை வச்சுட்டு இங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதன் அர்த்தம் என்ன? எனக்கும் இதுதான் முக்கிய சந்தோஷம், எனக்கும் இதுதான் முக்கிய சந்தோஷம். இங்க பாரு, நான் உன்னை தொடுறது உனக்கு எவ்வளவு சந்தோஷமோ, நீ என்ன தொடுறதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் என்று கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறார். நான் உன்னை பார்க்கிறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல, அதே போலதான்
நீயோ என்ன பார்க்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் உன்கிட்ட பேசுறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல, அது போலதான் நீயும் என்கிட்ட பேசுறது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. நான் உன்கிட்ட உறவு கொள்வது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல, அது போலதான் நீயும் என்னோட உறவாடுவது. ஹல்லேலூயா. சமூகத்தை அனுபவிக்கணும், சமூகத்தில் தரித்திருக்கணும், அதுதான் பாதுகாப்பு. ஒரே ஒரு காரியம் நிறைய எழுதிட்டு வந்தேன், நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி கடந்த நாள் என் கூட ரொம்ப மினிஸ்டர் பண்ண ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 22:9 தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் பலிபீடத்தில் ஈசாக்கு, பிரசன்னத்தில் ஈசாக்கு, சமூகத்தில் ஈசாக்கு. அப்போ நான் சமூகத்தில் தரித்திருக்க, சமூகத்தை இழக்காதிருக்க, இந்த சமூகம் என் வாழ்நாள் முழுவதும் மதிலாக இருக்க என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், அவர் என்னை கட்ட நான் ஒப்பு கொடுக்கணும். கட்டுங்கப்பா. முதல்ல எதை கட்டியிருப்பார் தெரியுமா ஆபிரகாம்? கைய. அப்புறம் எதை கட்டியிருப்பார் தெரியுமா? கால. கட்டுங்க. என்ன பவுல் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகள் உண்டு, நான் கிறிஸ்துவ நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறேன். அதனாலதான் அவனுக்கு நிச்சயம் இருக்கிறது, நான் நல்ல போராட்டத்தை போராடி என் கையை கட்டுங்க. எங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்க, அந்த பலிபீடத்துல தான் இனி பலி செலுத்தப்பட போகிற அந்த ஆட்டுக்கடா கடத்தப்பட போகிறது. அதுல அது கடத்தப்படுவதற்கு முன்பதாக ஈசாக்கு கடத்தப்படுகிறான். நமக்கு நேர மாறி அவர் இருந்த இடத்துல தான் இனி நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என் சிங்காசனத்தில். அந்த அந்த இடத்தை வந்து அதுக்கு நான் என்னப்பா செய்யணும், நான் உன்னை கட்டட்டுமா கேட்கிறார். எஸ் மேல போய் அப்பா சொல்லியிருப்பார் ஈசாக்கிட்ட, மகனே கையை கட்டட்டுமாடா. கட்டுங்கப்பா, கொஞ்சம் டைட்டா கட்டுங்கப்பா, இல்லைன்னா நான் நீங்க கத்தி ஓங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், தட்டி விட வாய்ப்பு இருக்கிறது. நம் கை கட்டப்பட அனுமதிக்காததுனாலதான் நிறைய தட்டி விடுறோம். இயேசு அந்த பான பாத்திரத்தை தட்டி விடவில்லை, அந்த பாத்திரத்தை அது கெட்சமனி தோட்டத்தில் அவர் தட்டி விடல, கெட்ட உப்பு கொடுத்துட்டா. நம்முடைய கால்கள் ஏன் அலைந்து திரிகிறது? நம் கால்கள் கட்டப்பட நம்ம ஒப்பு கொடுக்கல. ஏதோ சின்ன பிரச்சனை வந்தா சமூகத்தை விட்டு ஓடுறோம், சமூகத்தை விட்டு ஓடுறோம். இல்ல கட்டிருங்கப்பா, நான் நினைச்சாலும் உங்க சமூகத்தை விட்டு ஓட முடியாத ஒரு கட்டு எனக்கு தேவை. சத்துரு கட்டுறது உன் கண்ணை பிடுங்க, உன் பலத்தை பிடுங்க, உன் தரிசனத்தை பிடுங்க. பெலிஸ்தீன் கட்டினான் அல்லவா சிம்சோனை, ஆனால் கட்டுகிறது சத்துரு கட்டுவது உன்னை அழிக்க, கர்த்தர் கட்டுவது உன்னை ஆசீர்வதிக்க. நேற்று பாம்பேலிருந்து வரும்போது இந்த வேர்டு தான் உள்ள ஓடிட்டே இருந்து வந்த தூக்கமும் அதோட போச்சு. ஆண்டவிட்ட பையனை கட்டிருங்க, உங்க கட்டுல இருக்கணும். உம் அன்பின் கயிற்றா என்ன கொஞ்சம் கொஞ்சம் என்னெல்லாம் சொல்லி சொல்லி கட்டியிருப்பார்ல ஆபிரகாம். மகனே உன்னை பிடிக்காம கட்டலடா, உனக்காக தான் நான் இஸ்மவேலையே துரத்துனேன், எனக்கு நீ ரொம்ப ஃபேவரேட், நீ என் செல்லம், நீ என் பிள்ளடா, உன்னை உனக்காக இவ்வளோ காத்திருக்க வச்சார் தெரியுமா. ஓனா சொல்ல 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 இப்போ தகப்ப நண்புல ஈசாக்கு கண்ணு நனையுது.
நினைய நினைய ஈசாக்கு ஆபிரகாம் கட்டுகிறான். அடுக்கி வைத்த விறகுகள்ல ஆபிரகாம் அடுக்கி வைத்த விறகுகள்ல ஆபிரகாமால் ஈசாக்கு கிடத்தப்பட ஆபிரகாம் ஈசாக்கின் கையை கட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் அடுக்கி வைத்த ஆசீர்வாதங்கள் பல இருக்கிறது. அதிலே நாம் அமர்த்தப்பட அவரால் நாம் கட்டப்பட வேண்டியது அவசியம். ஆமென். ஒரு வேர்டு நிறைய எழுதி வச்ச இன்னைக்கு சாயங்காலம் விடிய காலம் ஆகும். ஒன்னு சொல்லி இப்ப ஈசாக்கு என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது? ஆபிரகாம் ஈசாக்கின் கையை கட்டினது போல கல்வாரி சிலுவையிலே நேசுவின் கைகள் கட்டப்பட்டது. ஒண்ணுமே பண்ண முடியாது. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி போதும். தன் கையை ஈசாக்குக்கு என்ன பண்ண முடியாது? நீ அதற்கு பதில் ஆபிரகாம் கை நீட்டார். நான் அவரால் கட்டப்படும் போது எனக்கு பதில் அவர் நிற்பார். எனக்கு பதில், எனக்கு பதில். எனக்கு பதிலாக நீங்க 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 எதுக்கு வந்திருக்கீங்க? நான் ஜான்சாமுக்கு பதிலாக வந்திருக்கிறேன். இப்படி அவர் சொன்னா எப்படி இருக்கும்? ஈசாக்கு இனி கை நீட்ட முடியாது. கட்டிட்டார் ஆபிரகாம் கை. என் கை அவனோடு உறுதியாயிருக்கும். சவுல் தாவீது கையில கொடுக்கப்படும் போது தாவீது கையை கட்டிட்டாரு. அதனாலதான் தாவீது தொடல சவுல, தாவீது கையை கட்டிட்டார். கர்த்தர் கை நீட்டினார். எனக்கு சமூகத்தில் தரித்திருக்கணும். நான் என்ன பண்ணணும்? கட்டப்பட ஒப்பு கொடுப்பியா? கட்டப்பட ஒப்பு கொடுப்பியா? கட்டி கிடந்து எங்கேயும் அவர் என்னை பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நாளைக்கு நான் வந்து பார்க்கும்போது நீ நிக்கணும். இந்த சமாரியன் குற்றவீராய் விடப்பட்ட வாலிபனை தூக்கி எடுத்து சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டு சத்திரக்காரன் இடத்துல சொல்கிறேன், நாளைக்கு வருவேன். சபையே உன்னை ரட்சித்து அவர் சமூகத்தில் வைத்திருக்கிறார். நாளை வருவார். வரும்போது இருக்கணும், வரும்போது இருக்கணும். சமூகம் தான் பாதுகாப்பு. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. பலிபீடத்தில் பிரியமானவர்களே, அவர் 5 நிமிடம் இந்த பாடலை அர்ப்பணிப்போடு பாடி செபிக்க போகிறோம். முடிந்த அப்படி எழுந்து நின்று, அதாவது ஈசாக்கு அனுமதிக்காம ஆபிரகாமுக்கு கட்ட முடியாது. எனக்கு உங்க சமூகத்தில் இருக்கணும். எங்க கட்டணுமோ கட்டுங்க. கர்த்தர் உன்னை கட்டலைன்னா சத்ரு உன்னை கட்டுவான். உன் மேல ஒரே ஒரு கயிறு தான் போடப்படணும். அது சமூகத்திலிருந்து போடப்படுகிற கயிறா இருக்கணும்.
ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? நான் உங்க சமூகத்தில் இருக்கணும், அதுக்கு என்ன எப்படி கட்டணுமோ கட்டுங்க. நான் என்னை கம்ப்ளீட்டாக க்வெஸ்டின் பண்ணாமல் ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறவங்க மட்டும் ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் அப்படி ஜெபம் பண்ண போறீங்க. உண்மையா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் விட்ட நான் ஓடிடுவேன், உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் மீறுகிறவன் உங்களுக்கு தெரியும். எனக்காக கை நீட்ட யாரும் இல்லப்பா, நீங்க தான் உண்டு. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மறித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, உமக்காக 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 தானே சத்தமா உண்மை தானே ஜீச வாழ்ந்தாலோ உண்மையா. அநேக உள்ளங்கள் உண்மையா சொல்றீங்க, கர்த்தர் சந்தோஷப்படுகிறா, அவருடைய அன்பின் கயிற்றால் உன்னை கட்டுகிறா, இனி உன்னை எங்கும் அலைந்து திரிய விட மாட்டா, நீ அவருடைய சமூகத்தில் நித்தம் காணப்படும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வா. அப்படி அர்ப்பணிப்போடு பலி பீடத்தில் என்னை பரனே, பலி பீடத்தில் என்னை பரனே, படைக்கின்றேனே இந்த அடியேனை திருசித்தம் போல, ஆண்டு நடத்திடுவே அடியேனை திருசித்தம் போல, அப்படியே சொல்லுங்க, நீரன்றி என்னாலே பாரில், ரெண்டு கைகளை உயர்த்தி நீரன்றி, நீரன்றி என்னாலே பாரி, ஏதும் நான் செய்திட இயலே ஆண்டவரே, சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்து உமக்காய் நிறுத்தி. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, நீரன்றி என்னாலே பாரு, நீரன்றி ஏதும் நான் செய்திடையிலே, ஓரலம கடரோ ஹந்தரே, காத்து மக்காய் நிறுத்தி சத்தமாய் கல்வாரியே, ஆமே சல கடரம் அம்ராத்த நலர கலரோ, கரை நீங்க இருதயத்தை, ஆமே
கடைசியா சொல்லுங்க, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க தான் என்ன கட்டி வைங்க, என் மேல இன்னொரு கயிறு விழக்கூடாது, நீங்க என்ன கட்டுங்க, உங்க சமூகத்துல என்ன கிடத்திருங்கப்பா, உங்க சமூகத்தில் ஆண்டவர் சமூகம், அதுதாங்க மதில், அதுதாங்க மதில், சமூகத்தை விட்டு விலகிறாதீங்க, எங்கே ஓடிராதீங்க, சமூகத்தை நித்தம் நாடுங்கள், நீங்க நன்றாயிருப்பீர்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அந்த இடத்துல தான் கர்த்தர் ஆபிரகாம்ட்ட என்ன சொன்னார் தெரியுமா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இல்லை, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். சமூகத்தை நாடி தரித்திருக்கிற சபையே, அன்பு உள்ளமே, பலிபீடத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை உனக்கு சொல்லுகிறேன், நீ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனையில் எங்களை கொண்டு வந்து ஆராதிக்க வைத்தீர், பாட துதிக்க செபிக்க வைத்தீர், எங்க கூட பேசினீர். எஸ் லார்ட், உடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமல், உங்க சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமல், அதற்குள்ள இருப்பதுதான் எங்கள் அரண், எங்கள் பாதுகாப்பாண்டவரே. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, ஒவ்வொருவரையும் கண்மணி போல காப்பீராக. இந்த மாத இறுதி மற்றும் வருகிற புதிய மாதம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாக இருக்க, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவலமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.